யூஜிசியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களிலிருந்தும் அறிவிப்பு வந்துருச்சு. ஸோ உங்களுடைய தேர்வு தேதிகள் அனைத்துமே வந்து செப்டம்பர் மாதம் வந்து 16ஆம் தேதி சில பல்கலைக்கழகங்களுக்கும் சில பல்கலைக்கழகங்களுக்கு 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து தொடங்கி நடைபெற இருக்கிறதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது சம்பந்தமாக உங்களுக்கு சில தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார் போலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இன்றைக்கு ஹாட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்னு சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து தேர்வு தேதிகள் வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடக்க இருந்தது. ஸோ அந்த தேர்வுகளுக்கான அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னாக்கா, அதனுடைய வைஸ் சான்சலர் கௌரி அவர்கள் வந்து தொலைபேசி வாயிலாக நம்ம மீடியாக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு பெரிய சப்போர்ட்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எல்லா அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம், யூஜிசிட்டிருந்து எங்கக்கிட்ட எந்த விதமான தடையும் எங்களுக்கு வரல. ஸோ அதனால் அரியர் ஃபீஸ் கட்டியிருக்கிற அத்தனை பேத்துக்கும், நாங்கள் எங்கள் கல்லூரிகளில் உறுப்பு கல்லூரியில் படிக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் நாங்கள் வந்து பாஸ் போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டான தகவலை வந்து அவர் தெரிவிச்சுக்கிறாரு. நான் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். யூஜிசி அப்படிங்கிறது ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் கட்டுப்பாடு ஒரு யூஜிசி பேசிஸ் தான். யூஜிசிக்கு கீழே தான் வந்து ஏஐசிடின்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸினுடைய எல்லா இதுவுமே ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து ஒரு மாடல் யூனிவர்சிட்டியாக இருக்கும். அது என்ன பண்ணுதோ அதுதான் மற்ற யூனிவர்சிட்டிக்கும் பொருந்தும். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன பண்ண போகிறாங்களோ அதுதான் வந்து மற்ற பல்கலைக்கழகங்களுக்கும் பொருந்தும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதை அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இது எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் பொருந்தும். நான் சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜ் உறுப்பு கல்லூரியில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் ஆல் பாஸ் அரியருக்கு ஆல் பாஸ் அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க தேர்வு தேதிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 21 சொன்னேன், அதே மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த தேதிகளில் இந்த ஃபைனல் செமஸ்டர் வந்து எப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நடத்த போதோ அதே மாதிரி தான் மற்ற பல்கலைக்கழகங்கள் நடத்தும். இதையும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்ண வேண்டாம், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட இதை கம்பேர் பண்ண வேண்டாம், பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டோட இதை கம்பேர் பண்ண வேணாம். நான் சொல்கிறது பூராமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டார். வைஸ் சான்சலர் கௌரி அவர்கள் சொல்லிட்டார், ஆல் பாஸ் நாங்கள் அரியருக்கு போட போகிறோம், அதனால் ஃபீஸ் கட்ட வேண்டிய யாராவது இருந்ததுன்னா இம்மிடியட்டாக 10ஆம் தேதி கூட நீங்கள் கட்டிவிடுங்க. ஸோ இந்த தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் நான் எசன்சியலாக சொல்லிடுறேன். ஸோ இவங்க எடுத்துக்கிற இனிஷியேட் ப்ரோக்ராம் வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத இங்கே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கேஸ் நடக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆல் லைன்ஸ் ஆர் கிளியர்டு. அதனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேன்சல் பண்ணுறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ அதனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்றைக்கி அறிவிக்கிற இந்த செய்தி கண்டிப்பாக நாளையோ நாளை மறுநாளோ எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து அதை சொல்லப்போகுது. அதை வந்து ஏற்கனவே அறிவித்தது தான். இதே போல தான் கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்படி வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நடத்திட்டு அரியரை கேன்சல் பண்ணுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருமே பாஸ் அப்படிங்கிறது கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொருந்தும். ஸோ அதனால் டோன்ட் வரி. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன தகவல் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இனிஷியேட் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுதுங்கிற இந்த ஸ்வீட்டான நியூஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.